ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட கவின். இன்னைக்கு நாம ட்ரிங்கோல இருக்கிறோம். ட்ரிங்கோல இருந்து ஒரு புராதான பழமை வாய்ந்த ஒரு இடத்துக்கு தான் போறோம், அதாவது வெல்கம் விகார் என்ற ஒரு இடத்துக்கு போறோம். இது வந்து ட்ரிங்கோமலி டவுன்ல இருந்து 12.4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்க போயிட்டு என்னென்ன மாதிரி விஷயமெல்லாம் இருக்குன்றத உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெல்கம் விகாரைக்கு போகிறதுக்காக ட்ரிங்கோல இருந்து வவுனியா போகிற ரூட்டால் போயிட்டுருக்கிறோம். போகிற வழியில எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமுமே காடுகளாக தான் இருக்குதே தவிர அங்கங்கே மட்டும்தான் வீடுகளே இருக்குது. இங்கே வெல்கம் விகாரன்னு சொல்லி ஒரு போட் போட்டிருக்குது. இன்னும் நாம் கொஞ்சம் தூரம், நான் நினைக்கிறேன் ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளே நாம் போகணும். இதில் வரும்போது வலப்பக்கமாக ஒரு பெண்ட் ஒன்று திரும்புது. அந்த பெண்டுக்குள்ளால் நாம் திரும்பி உள்ளே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போன உடனே வெல்கம் விகாரைக்கு நாம் போயிடலாம். வாங்க நம்ம போய் என்ன மாதிரி இருக்குன்றத நாம பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வெல்கம் விகாரைக்குள்ளே வந்துட்டோம். வெல்கம் விகாரைக்குள்ளே வந்தோடனே பார்த்தோம்னாலே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்து எங்களை வரவேற்கிற மாதிரியே உள்ள ஒரு பெரிய புத்தர் சிலை ஒன்று இருக்குது. இப்படி வாங்க. ஸ்டார்ட்லேயே இருந்து பார்த்தோம்னாலே அவங்கள ஒரு பௌத்த சமயத்தை பிரபல்யப்படுத்துகிற மாதிரி தான் அங்கங்கெல்லாம் கொடியெல்லாம் நட்டுருக்காங்க. பௌத்த சமய கொடியை தான் நட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பௌத்த சமயத்தோட ஒரு தொடர்பு பெற்ற ஒரு புராதான ஒரு தொல்பொருள் ரீதியான ஒரு இடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வந்து அவங்க அப்படி வச்சுருக்காங்களோ தெரியலை. இல்லாட்டி நம்ம நாட்டில் வந்து பெரும்பான்மையான மக்களே வந்து பௌத்தர்கள் தானே, ஒரு வேலை அப்படி வச்சுருக்காங்களோ தெரியல. நம்மளுக்கு அதை பற்றி தெரியல. சரி வாங்க பார்ப்போம். இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெண்டு பக்கமுமே காடாகத்தான் இருக்குது. பெருசாக ஆக்கள் நடமாட்டம்ன்றது இல்லை, வாகனங்கள் போக்குவரத்துன்றது பெருசாக இல்லை. என்ன மாதிரின்னு தெரியும், எங்கள் ஸ்கூல் அங்கே இருக்குன்னு தெரியலை, ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குன்னு தெரியலை. எல்லாத்துக்குமே ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. ஒரு அப்டேட் ஆகாத ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்குது. இது ஒரு அப்டேட் ஆகலை. ஆனால் ட்ரிங்கோவில் வந்து நம்ம கூகுளில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சர்ச் பண்ணி பார்த்தாலும் வெல்கம் விகார்ன்ற ஒரு பிளேஸ் காட்டுது நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் இது டெவலப் ஆகாமல் இருக்கிறதுன்றது வந்து என்னென்னு தெரியலை. ஒரு பெரிய புத்தர் சிலை ஒன்று இருக்கு பாருங்க, ஃபுல்லாக கிளாஸெல்லாம் கவர் பண்ணியிருக்கு. நாங்கள் உள்ள போகலாம்னு நினைக்கிறோம். போய் பார்ப்போம். இங்கால பார்த்தோம்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூம் சைட் அங்கால இருக்கு. இங்கால ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் அவங்ககிட்ட அந்த குருமார்களுக்கு எதுவும் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். குருமார்கள் அவங்க எடுக்கிறதுக்கு எதுவும் ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அது பின்னுக்கு எதுவுமே இல்லை. இங்கே பெரிய பெரிய மரங்கள், அதுக்கு பின்னால் சும்மா காடுகள் தான் இருக்குது. வெல்கம் விகாரைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். வெல்கம் விகாரைக்குள்ளே வந்தோடனே முன்னுக்கு ஏதோ ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயம் இருக்குன்றத இந்த இடத்துல வந்து நம்ம தொல்பொருள் ரீதியான இடங்களை வந்து நம்ம சேதப்படுத்துவோமா இருந்தால் அதுக்கு வந்து 50,000 ரூபா காசா ஃபைனாகவும், அப்படி இல்லாட்டி 5 வருஷம் சிறை தண்டனையும் கிடைக்குமா, அப்படி இல்லாட்டி இரண்டையுமே எங்களுக்கு தருவாங்களாம்னு சொல்லி அதில் போட்டிருக்குது. ஓகே, நாம் இப்போது வெல்கம் விகாரைக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே ஒரு அரைவட்ட சந்திரவட்ட கல் மாதிரி கருங்கல்லால் செஞ்சு அமைப்புண்டு வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டெப் வந்து ஃபுல்லாகவே கருங்கல்லாலவே ஸ்டெப் வந்து செஞ்சுருக்கிறாங்க. நாம் உள்ளே போகும்போது பார்த்தோம்னா இங்கே பக்கம் கருங்கல்லை வந்து குடைஞ்சி ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு அழகுக்காக வச்சுருக்கிறாங்க போல். இப்போ வந்து மழை பெஞ்சி அது வந்து தண்ணி நிரம்பி நிற்கிது. ஆனால் அந்த காலங்களில் வந்து ஒரு அழகுக்காக இதை குடைஞ்சி இதுக்குள்ளே தண்ணி விட்டு பூ வச்சுருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம் ஒரு ஒற்றையடி பாதையால் நம்ம உள்ளே போகணும். இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமுமே ஒரு பெரிய பரந்த ஒரு பிரதேசம். அங்கே வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் நோட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு பிளாஸ்டிக்கோ பொலித்தீனோ ஒரு குப்பை கூடி இல்லாமல் அது அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கு.
வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சமய ஸ்தலம் என்ற வடிவா அதை வந்து அவ்வளவு வந்து கிளீனாக பராமரிக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு செங்கற்களை வந்து தான் வந்து நம்ம இங்கே வந்து இந்த இப்போ என் காலத்தில் வந்து வீடு கட்டுற மாதிரி செங்கல்ல வச்சு தான் வந்து ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு அரண் மாதிரி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த செங்கல்லுக்கு மேலே வந்து கருங்கல்லால் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இந்த அப்படியே பார்த்தோம்னா ஒரு புத்தர் வந்து ஏதோ ஒரு போதகம் சொல்கிற மாதிரி இருக்கிறார். என்ன மாதிரி விஷயம்ன்றதை நம்ம போய் கிட்ட போய் பார்த்தா தான் எங்களுக்கு விளங்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஒரு கருங்கல்லால் வந்து ஒரு தடாகம் மாதிரி ஒரு அமைப்பில் வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து இப்போ மழை பெஞ்சு பாசி புல்லெல்லாம் முளைச்சி போயிருக்குது. இங்கே அப்படியே பார்த்தோம்ண்டாலே இந்த ஃபுல்லாக அந்த பழைய காலத்து கற்களை எல்லாம் வந்து புனர் நிர்மாணம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த தொல்பொருளியலை வந்து அடுத்த சந்ததியினருக்கு எடுத்து போகணுன்றதுக்காண்டி அதை பாதுகாக்கணுன்றதுக்காண்டி தான் அந்த செங்கற்களை எல்லாம் புனர் நிர்மாணம் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. கருங்கல்லில் வந்து எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. அதாவது வந்து ஒரு சில எழுத்துக்கள் வந்து தமிழ் எழுத்துக்களை போலவும் இருக்குது. அந்த தூணா அந்த ஜானா எல்லாம் பார்த்தோம்ண்டா வந்து நம்ம தமிழ் எழுத்துக்கள் போலவும், இன்னொரு சில எழுத்துக்களை வந்து பார்த்தோம்ண்டா வந்து என்ன எழுத்துக்கள்ன்றது நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியாமல் இருக்குது. நினைக்கிறேன் இந்த கல்வெட்டு வந்து இந்த விகாரையிட வரலாற்றை கூறுறதுக்காக அந்த காலத்து மன்னர்களாலேயோ அல்லது அந்த காலத்து குருமார்களாலேயோ பொறிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படியே நம்ம நேராக பார்த்தோம்ண்டா அந்த புத்தர் ஒருத்தர் வந்து ஒரு போதகம் சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. வாங்க அதை நம்ம கிட்ட போய் பார்ப்போம். ஒரு அழகான புத்தர் சிலையொண்ட ஒரு கருங்கல்ல வச்சு செதுக்கி செஞ்சுருக்கிறாங்க. அதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வாங்க உங்களை காண்றேன்னு அந்த ஃபுல்லாகவே ஒரு கருங்கல்ல வச்சு தான் அந்த ஒரு புத்தர் மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே கருங்கல். அந்த கருங்கல்ல வச்சு அந்த காலத்தில் வந்து அவங்க புத்தர் மாதிரி செஞ்சு அவங்க வழிபட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தோம்ண்டா வந்து அவர் வந்து ஒரு கையில் வந்து போதகம் சொல்கிற மாதிரி இன்னொரு கையில் வந்து அவர் உடுப்பு வந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் செஞ்சுருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு அந்த செங்கல்களுக்கு இடையில வந்து கருங்கல்ல குடைஞ்சி ஒரு ஜாப்பகுவா சிங்கம் மாதிரி ஒரு மெதட்டில் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு இங்கே பார்க்க விளங்குதோ தெரியல, இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி இதெல்லாம் மறைஞ்சிட்டு பாசியெல்லாம் மறைச்சிட்டு இதை பாருங்கள் ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு பார்க்க அப்படி தான் விளங்குது, உங்களுக்கு கேமராக்கு விளங்குதோ தெரியல. அப்படியே பாருங்கள், அப்படி இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் அப்படி செதுக்கி செதுக்கி வந்து ஒரு ஒரு சிங்கம் ஜாப்பகோ சிங்கம் அப்படி அந்தவோட கலாச்சாரத்தை பிரபல்யப்படுத்துகிற மாதிரியான சில சின்னங்களை வந்து இதில் வந்து செதுக்கியிருக்காங்க. அப்படி வாங்க, இதுலேயும் ஒரு ஒரு சில இடங்களில் வந்து ஒரு தேஞ்ச மாதிரி கீழே பாருங்கள் அந்த கருங்கல் எல்லாம் அப்படி தேஞ்ச மாதிரி இடையில இடையில இங்கே பார்த்தீங்கன்னா இடையில அப்படிலாம் பள்ளம் பள்ளமாக வந்த மாதிரி ஒரு சில பக்கம் வந்து செங்கல் ஒரு பக்கம் வந்து கருங்கல்ன்ற மாதிரி சுற்றி வர இது மாதிரி ஒரு கற்கள் மாதிரி பதிச்சிருக்காங்க. ஒரு ஸ்மூத்தான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. தேண்டா ஃபுல்லாகவே ஒரு அமைதியாக எதுவுமே இல்லை, ஒரு சரியான சைலண்டான ஒரு பிளேஸ். ஒரு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற மனசு கஷ்டமாக இருக்கிற டைம்லாம் வந்து இங்கே வந்து தனியாக இருந்தோம்ட்டா நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்படி ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது இந்த பிளேஸ். ஒரு டைம் ட்ரிங்கோ வாரத்துக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுட்டா இங்கே வந்து பாருங்கள், நல்ல ஒரு பிளேஸ் பாருங்கள். இதில் வந்து அப்படியே ரவுண்டாக வந்து இதில் மட்டும் ஒரு பிளேஸ் மாதிரி ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி ஒன்று உள்ளே போய் உள்ளே போகுது. உண்மையாக நல்லா இருக்குது. அந்த டைம்லேயே எவ்வளோ ஜோசிச்சு எவ்வளோ டெக்னாலஜி இல்லாத டைம்லேயே எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்கன்னும் போது உண்மையாகவே நம்மளோட முன்னோர்கள் நினைக்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து வெக்கம் விகாரையில் காட்டக்கூடிய பிளேஸ் எல்லாம் காட்டியாச்சு. இருந்தாலும் இங்கே இருக்கிற சில போலீஸ்மார்கள் சொல்கிறாங்க வந்து பாருங்கள், ஆனால் ஃபோட்டோஸ் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கண்டு. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி எங்களை போக சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்தன்ற வடிவாக அவங்களுக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியலை. கொஞ்சம் நேரம் தான் வந்தோம், ஆனால் பெருசாக பார்க்க விடுறாங்க இல்லை. என்னால் விட தான் காட்டு டைம் ஏண்டா, இதுக்கு பிள்ளை எங்களை பார்க்க நிற்கத்தவளையாம் போகவாம் ஏண்டா. பாருங்கள், இந்த நிறைய டூரிஸ்ட் பஸ் எல்லாம் வந்திருக்குது. இப்போ நாம் போனால் தான் அவங்க வரலாமோ அதுக்காண்டி தான் அப்படி சொன்னாங்களோ தெரியல. நீங்கள் வாரண்டா ஒரு ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ வந்தால் பார்த்துட்டு போகலாம், நல்ல ஒரு பிளேஸ். சரி வாங்க போ.